தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். செந்தில் பாலாஜிக்கான நிபந்தனை ஜாமீன் நகல் தற்போது சென்னை நீதிமன்றத்தில் இருந்து இமெயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் எப்போது வெளியே வர இருக்கிறார், விவரங்களை சொல்லலாம். ஒரு வருடத்திற்கு மேலாக புயல் சிறையில அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி, இன்று அவருக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் கிடைத்ததை அடுத்து இன்னும் சிறிது நேரத்துல புயல் சிறையில் இருந்து அவர் வெளியில் வர இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக கட்சியினுடைய நிர்வாகிகள், திமுகவுடைய தொண்டர்கள் பலர் தற்பொழுது புழல் சிறையினுடைய வாயிலிற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த நிபந்தனை ஜாமீன் கிடைத்ததிலிருந்து கரூர் உள்ளிட்ட செந்தில் பாலாஜியினுடைய தொகுதி, அதை சுற்றிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த பகுதிக்கு வர தொடங்கினார்கள். தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சென்னையில் வந்து சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகளும் வந்து வர தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது 200 மேற்பட்டோர் புழல் திரைவாசலின் வெளியே வந்து வரவேற்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். கையில் மாலைகள், உதிரி பூக்கள் மற்றும் வந்து மேலதாளங்கள் பழக வரவேற்புக்கான ஏற்பாடுகளை அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். சரியாக 461 தொடர்ந்து சிறையில் இருந்து நிபந்தனை ஜாமீன் பெற்று அவர் வெளியில் வருகிறார். அதற்காக இவரை வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் அவரை அழைத்துச் செல்வதற்காக ஒரு கார், சொகுசு காரும் ஒன்று கரூரில் இருந்து வரவழைக்கப்பட்டு அந்த கார் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சிறைக்கு எதிரே வந்து அந்த கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்பதற்காகவும் வந்து பல்வேறு அவருடைய கட்சியினரும் பல கார்களை கொண்டு சாலையினுடைய இரு பகுதியிலுமே நிறுத்தி இருக்கிறார்கள். இதனால் கூடுதலாக போலீசார வரவழைக்கப்பட்டு போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிமன்றத்திலே அவருக்கு இந்த வழங்கப்பட்ட நிபந்தனை ஜாமீன் அவற்றை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே கொடுத்து அதற்கான பிணை உத்தரவாதங்களை எல்லாம் வந்து வழங்கப்பட்டது. அது தொடர்பாக தொடர் விசாரணையில் வந்து இருந்து வந்த நிலையில் அந்த பிணை உத்தரவாதங்கள் எல்லாம் ஆய்வு செய்து தற்பொழுது அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவு முதன்மை அமர்வினுடைய அந்த உத்தரவு இமெயில் மூலமாக சிறை நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்துல சிறை நிர்வாகத்திற்கு அந்த உத்தரவு நகல் கிடைத்தவுடன் செந்தில் பாலாஜி இங்கிருந்து வெளியே அவர் வந்து வெளியே அனுப்பப்படுவார். அவரை அழைத்து செல்வதற்கு அவருடைய ஆதரவாளர்கள் தயார் நிலையில கார் உள்ளிட்டவற்றை எல்லாம் வந்து ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். வரவேற்பதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மேலதாளங்கள் முழக மயிலாட்டம் உள்ளிட்ட ஏற்பாடுகளும், அதே போன்று மாலையில் உதிரி பூக்களை வந்து அவருக்கு வந்து அதன் மூலமாக வரவேற்புக்கு அளிப்பதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிபந்தனை ஜாமீனை பொறுத்தளவில் அவருக்கு அவருடைய உறவினர்கள் 2 அதற்கான சூரிட்டியை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு நிபந்தனைகள் அதில் விதிக்கப்பட்டிருக்கிறது. வாரத்தில 2 திங்கட்கிழமை மற்றும் வந்து வெள்ளிக்கிழமை ஆகிய 2 காலை 11 12 அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திலே சென்று அவர் கையெழுத்திட வேண்டும். அதே போன்று வெளியில் வந்த பிறகு இந்த வழக்கினுடைய சாட்சிகளை சந்திக்க கூடாது, சாட்சிகளை கலக்கும் நோக்கில் செயல்படக்கூடாது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று அவருடைய கடவுச்சீட்டான பாஸ்போர்ட்டை வந்து அது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறக்கூடிய அந்த நீதிமன்றத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அவர் தொடர்ந்து சென்று வர வேண்டும். நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடந்து வரும்பொழுது அதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற நிபந்தனை அதிலே வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிபந்தனைகளுடன் அவருக்கு முன்ஜாமீன் வந்து ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த ஜாமீனுக்கான உத்தரவு, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜாமீனுக்கான உத்தரவு இந்த முதன்மை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு அந்த உத்தரவு நகல் வந்து இன்று பிற்பகல்ல வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த நீதிமன்ற அந்த முதன்மை அமர்வினுடைய நீதிபதி மாலைதான் அந்த அந்த நகலை வந்து அவர் ஆய்வு செய்தார். அதில் பல்வேறு சந்தேகங்களை அவர் முன்வைத்ததுனால தொடர்ந்து இன்று செந்தில் பாலாஜி வெளியில் வருவாரா, ஜாமீனில் இருந்து வெளியில் வருவாரா என்ற ஒரு சந்தேகம் வந்து எழுந்தது. இதனை தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் அவர்கள் வந்து அதற்கு எதிர்வாதம் முன்வைத்தார்கள். அதற்கான நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய, உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின்படிதான் இந்த பிணை உத்தரவாதங்கள், அதற்கான ஆவணங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் இது நீதிமன்றத்தில் வந்து தன்னுடைய நீதிபதியினுடைய பெயர் குறிப்பிடவில்லை, அதாவது நீதிமன்றத்தினுடைய பெயர் குறிப்பிடவில்லை. இது விசாரணை அதிகாரி முன்னிலையில் பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டார்.
பிறகு தனக்கு இதில் யாரிடம் இந்த பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற குழப்பம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதனால்தான் அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞரை நீதிமன்றத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் ரவீஷ் நீதிமன்றத்திற்கு வந்தார். அவரிடம் கேட்டதில் இதில் அமலாக்கத்துறைக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் தெரிவித்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த உத்தரவாத பிணைகள் வந்து அவர் உறவினர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இரண்டு பிணை உத்தரவாதங்களும் ஏற்கப்பட்டு அதற்கு பிறகு உடனடியாக இதற்கான அந்த உத்தரவு, அதாவது பெயில் பாண்ட் என்று சொல்வார்கள், அந்த உத்தரவு நகல் இமெயில் மூலமாக இன்னும் நேரத்தில் புழல் சிறை நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இமெயில் மூலமாக கிடைத்தவுடன் உடனடியாக செந்தில் பாலாஜியை வந்து இங்கிருந்து சிறையில் இருந்து வெளியில் அனுப்புவார்கள். அவரை வரவேற்பதற்கு அவருடைய கட்சி நிர்வாகிகள் பலரும் வந்து தற்பொழுது தீவிரமான அந்த கொண்டாட்டத்திலே, அந்த புழல் சிறையின் வாயிலே அந்த கொண்டாட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தளவில் அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக, போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது 2011-16 அந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் ஆட்களை நியமித்ததில் வந்து இவர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணம் பெற்றுக்கொண்டு நியமித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து தொடர்பாக 2015, 2017, 2018 மூன்று ஆண்டுகளில் தனித்தனியாக மூன்று வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டது. இது சென்னை காவல்துறையில மத்திய குற்றப்பிரிவுல இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் 2018 பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கின் அடிப்படையில இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தனியாக ஒரு வழக்கை பதிவு செய்து நடத்தி வந்தது. அமலாக்கத்துறையினுடைய இந்த வழக்கில் தான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அப்பொழுது அமைச்சராக இருந்தபொழுது அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் இந்த வழக்கிலே சிறையில் இருந்த பொழுது 55 முறைக்கு மேலே அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் சரியாக அவருடைய நீதிமன்ற காவல் முடிந்து அவர் வந்து நீதிமன்றத்திலே காணொலி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து ஆஜர்படுத்த வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் கடந்த மாதம் உச்ச நீதிமன்றத்திலே ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே பலமுறை இந்த முதன்மை அமர்விலும் பிறகு உயர்நீதிமன்றத்திலும் ஜாமீன் மனு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்திலே செந்தில் பாலாஜி தரப்புல இந்த ஜாமீன் மனு கோரி தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த மாதமே இது தொடர்பான விசாரணை எல்லாம் நடந்து முடிந்த நிலையில இன்றைய தினம் அதற்கான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவில் தான் பல்வேறு நிபந்தனைகளுடன் இவருக்கான அந்த ஜாமீன் வழங்குவது குறித்த இந்த உத்தரவு இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜாமீன் மனு உத்தரவு சென்னையினுடைய முதன்மை அமர்வுக்கு, இந்த வழக்கை விசாரித்த அந்த முதன்மை அமர்விற்கு வந்து கொடுக்கப்பட்டு அங்கிருந்து இந்த பெயில் பாண்ட், அதாவது உத்தரவாத பத்திரங்கள் எல்லாமே அங்கு வழங்கப்பட்டு அதற்கான உத்தரவை அங்குதான் பெற வேண்டும். அதன்படி அதற்கான நடைமுறைகள் தான் இன்று காலையில் இருந்து நடைபெற்று வந்தது. இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய முழுமையான அந்த உத்தரவு 1 மணியிலிருந்து 2 மணி வரையில்தான் அந்த உத்தரவு கிடைத்தது. அந்த உத்தரவு நகல் கிடைத்த பிறகு இந்த முதன்மை அமர்விலே அந்த உத்தரவு நகலை கொடுத்து அதற்கான அடுத்த கட்ட அந்த நடைமுறைகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் நீதிபதி இன்று மாலைக்கு பிறகுதான் அந்த உத்தரவு நகலை வந்து ஆய்வு செய்தார். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவில் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நடந்து வந்த இந்த வழக்கில் பல்வேறு வாதங்கள் செந்தில் பாலாஜி தரப்பிலும் அமலாக்கத்துறை தரப்பிலும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அமலாக்கத்துறை தரப்புல இவர் வந்து இவரை வந்து ஜாமீனில் வெளியில் விட்டால் மாநில அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு அவருக்கு ஆதரவாக செயல்படும் எனவும், அதனால் சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவும் பல்வேறு வாதங்களை அமலாக்கத்துறை தரப்புல முன்வைத்தது. குறிப்பாக இந்த வழக்கை வந்து 3 மாதங்கள்ல முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்த பிரதான வழக்கை விசாரித்து வரக்கூடிய காவல்துறை தொடர்ந்து அதற்கான விசாரணை இன்னும் முடிக்கவில்லை என்று அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியது. பிறகு செந்தில் பாலாஜி தரப்பில் கூறும் பொழுது வழக்கு விசாரணை எப்பொழுது முடியும் என தொடர்ந்து தெரியவில்லை என்றும், இதற்கு முன்பு விசாரணையை வந்து விரைவில் முடித்து விடுவார்கள் என கூறிதான் தொடர்ந்து இந்த அவருக்கு ஜாமீன் கொடுக்காமல் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாகவும், செந்தில் பாலாஜி தரப்புல இந்த வழக்கினுடைய விசாரணை பொழுது, அதாவது முன்ஜாமீன் கோரி அந்த ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த அந்த விசாரணையின் பொழுது தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திலே செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்களை முன்வைத்தார்கள். அதாவது PMLA சட்டத்துல ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எந்த இடத்திலும் விதிகள் இல்லை எனவும், அதே போன்று டெல்லியிலே கைது செய்யப்பட்ட மணிஷ் சிசோடியாவுடைய வழக்கை வந்து சுட்டிக்காட்டி இவருக்கும் அது போன்ற ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி தரப்புல வாதங்களாக முன்வைத்தார்கள். அதை தொடர்ந்துதான் அந்த இருதரப்பு வாதங்களையும் விசாரித்த பிறகுதான்
மீண்டும் அவர் வந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனை ஜாமீன் படி அவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட நிலையில ஒரு வருடத்திற்கு மேலே சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தற்போது வெளியில் வருகிறார். அவர் வெளியில் வருவதை ஒட்டி புழல் சிறைக்கு வெளியே தற்பொழுது பட்டாசுகளை வெடித்து திமுகவினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மேலதாரங்கள் முழக்க அவர் இன்று மதியமே வந்து வெளியில் வருவார் என்று எதிர்பார்த்து அப்பொழுதே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார்கள். தற்பொழுதுதான் அதற்கான உத்தரவு வந்து முஸ்லிமை அமர்வு நீதிமன்றத்தால் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சிறிது நேரத்துல அவர் சிறையில் இருந்து வெளியில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கான வரவேற்கக்கூடிய வகையில் தற்பொழுது புழல் சிறைக்கு எதிரி அதனுடைய வாயில் நின்று கொண்டே தற்பொழுது பட்டாசுகளை வெடித்து அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரை அழைத்துச் செல்வதற்கும் வந்து கரூரில் இருந்து ஒரு கார் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவருடன் செல்வதற்கு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் நீண்ட வரிசையில் தற்பொழுது காரை வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே கூடுதலாக போலீசாரும் போக்குவரத்து போலீசாரும் வரவழைக்கப்பட்டு இங்கே போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியிலே வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலதாளங்கள் முழங்க அவரை வரவேற்பதற்கும் அதே போன்று கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் மாலைகளையும் உதிரி பூக்களையும் கொண்டு வந்து அவற்றை கொட்டி இங்கே வந்து அவரை வரவேற்பதற்கு தயாராக தற்பொழுது அந்த நுழைவாயில் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் வந்து இங்கே வந்திருக்கிறார். குறிப்பாக கரூர் பொலித்தலை பகுதியில் இருந்தும் கட்சி நிர்வாகிகளும் அதே போன்று திருவள்ளூர் மற்றும் வடசென்னை பகுதியைச் சேர்ந்த அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் இங்கே வந்து வந்திருக்கிறார்கள். ஒரு 200 மேற்பட்டோர் தற்பொழுது புழல் சிறை முன்பாக அவர்கள் வந்து குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்துல அவரை வந்து இங்கிருந்து வெளியில் வந்து அனுப்புவதற்கான அந்த நடைமுறைகள்ல சிறை நிர்வாகத்தினர் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதற்கான அந்த நகல் என்பது இமெயில் மூலமாக நீதிமன்றத்தில் இருந்து இமெயில் மூலமாக கிடைக்கப்பட்டவுடன் அவர் இங்கிருந்து வெளியில் அனுப்பப்படுவார் என்றும் அதற்கு பிறகு அதற்கான உத்தரவு நகல் சீலிடப்பட்ட கவரில் கொண்டு வந்து அதற்கு பிறகு அசல் நகலை பிறகு சிறை நிர்வாகத்திடம் வந்து கொடுத்து விடுவார்கள். தற்பொழுது உடனடியாக இமெயில் மூலமாக முதலில் ஒரு அதற்கான உத்தரவு நகலை வந்து அனுப்பி விடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு நகல் கிடைக்கப்பட்டவுடன் உடனடியாக ஏற்கனவே அதற்கான ஏற்பாடுகள் செய்து வைக்கப்பட்டிருப்பதாக உடனடியாக அவர் சிறையில் இருந்து இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படுவார் என்றும் சிறை நிர்வாக தரப்பிலும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காவல்துறையினரும் வந்து ஒரு 50 மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதிக்கு வரவிருக்கப்பட்டு அதற்கான பாதுகாப்பிலும் அதுபோன்று போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னதாகவே இவர் வந்து ஜாமீன் கிடைக்கப்பட்டு இன்று மதியம் அளவிலேயே அவர் வந்து வெளியில் வந்தால் முதல்வரை வந்து சந்திப்பதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். முதலமைச்சர் டெல்லி பயணம் இருந்த நிலையில 5:30 மணி அளவில் விமான நிலையத்திற்கு வந்து முதலமைச்சர் செல்வதற்கு முன்பாக அவருடைய இல்லத்திலோ அல்லது நேரடியாக விமான நிலையத்திற்கோ சென்று சந்திப்பதற்கான திட்டம் வந்து செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்தது. ஆனால் தொடர்ந்து இங்கே முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல இவருக்கு அந்த பிணை பத்திரங்களை பெற்று அதற்கு பிறகு உத்தரவு பிறப்பிற்கான காலதாமதம் ஆனதுனால தற்பொழுது சந்திக்க முடியாத சூழல் இருக்கிறது. எனவே இன்று அவர் தொடர்ந்து வந்து சென்னையில் தான் மந்தவெளியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலே தங்குவார் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு முதல்வரை வந்து டெல்லியில் இருந்து திரும்பியுடன் சந்திப்பதற்கான திட்டம் இருப்பதாகவும் அதே போல இரு தினங்களுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு செந்தில் பாலாஜி வந்து பேச இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. 400 மேலே சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி முதன்முறையாக வெளியில் வருகிறார். இவர் சிறையில் இருந்த போது 50 மேற்பட்ட முறை இவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் தொடர்ந்து இவருக்கான ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில உச்சநீதிமன்றத்துல இவர் மனு தாக்கல் செய்து உச்சநீதிமன்றத்தில் கடந்த மாதம் முதல் தொடர்ந்து விசாரணை நடந்து வந்த நிலையில் இன்று அந்த ஜாமீன் மனு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பல்வேறு நிபந்தனைகளுடன் அந்த ஜாமீன் மனு என்பது வந்து பரிசீலிக்கப்பட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகளின்படி அவர் வந்து தொடர்ந்து சென்னையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. வாரத்தில் 2 திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அவர் வந்து அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திலே ஆஜராக வேண்டும் என்றும் அதே போன்று நீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய இந்த வழக்குகளுக்கு அதேபோன்ற சிறப்பு நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு நடந்து வருகிறது. எனவே அந்த வழக்குகளை எல்லாம் தொடர்ந்து அவர் வந்து வாய்தா வாங்காமல் தொடர்ந்து அவர் ஆஜராக வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிபந்தனையில. அது மட்டுமல்ல மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று அவர் வந்து விசாரணை அதிகாரியை வந்து சந்திக்க வேண்டும் என்றும் அந்த நிபந்தனையிலே வந்து உச்சநீதிமன்றத்துடைய நிபந்தனையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய பாஸ்போர்ட்டையும் வந்து நீதிமன்றத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் வந்து சிறையில் இருந்து வெளியில் வர இருக்கிறார்.